நான் உன் கூட ஒரு 5 நிமிஷம் தனியா பேசணுமே. நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு தானே, பேச மாட்டாண்டா? பேசட்டும் பேசட்டும். உன் பேர் என்ன? தங்களுக்கு எந்த பெயர் பிடிக்குமோ அதுவே என்னுடைய பெயர் சின்னராசா. இல்ல, என்னன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. நான் தங்களுக்காக பிறந்தவள், என்னை யாரும் எந்த பெயர் சொல்லியும் கூப்பிட்டதில்லை, கூப்பிடவும் கூடாது. சரி, உன் பேர் குரங்கு. குரங்குன்னு சொல்லி உன்னை எல்லாரையும் கூப்பிட சொல்லட்டுமா? மிகவும் சந்தோஷம் சின்னராசா. இதுபர், உனக்கு சாப்பிட பிடிக்குமா? ஓ, பிடிக்கும் சின்னராசா. எனக்கு இந்த முட்டை வடை, கோழி குருமா இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி உனக்கு என்ன பிடிக்கும்? நான் தங்களுக்காக பிறந்தவள், எனக்கும் முட்டை வடை, கோழி குருமா பிடித்தாக வேண்டும் சின்னராசா. இந்த சாப்பாடு விட்டுருவோம். இந்த தங்கம் வயரம் முத்து, இதுல உனக்கு எது பிடிக்கும்? நான் தங்களுக்காக பிறந்தவள், தங்களுக்கு எதெல்லாம் பிடிக்கிறதோ அதெல்லாம். இந்த பார், எனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும், எனக்கு என்ன பிடிக்கும்னு உனக்கு தெரியும்னு எனக்கு தெரியும், உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியணும். உனக்கு என்ன பிடிக்கும்? தங்களுக்கு பிடித்ததெல்லாம் எனக்கும் பிடிக்கும். அப்போ நான் எது சொன்னாலும் செய்வியா? ஓ, சந்தோஷமாக. நான் தங்களுக்காக. அது அது மாத்திரம் சொல்லாத சொல்லாத. இனி சொல்ல மாட்டேன். என்ன செய்ய வேண்டும்? நாய் மாதிரி கொலை. அப்படியே போ. ஆஹா, புருஷன் சொல் தட்டாத புண்ணியவதி. மைடியர் மார்த்தாண்டா, நீ சொன்னதெல்லாம் அந்த பொண்ணு கேக்குது. இப்படிப்பட்ட பொண்ணு கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். என்ன பதிபக்தி, என்ன பதிபக்தி! அப்பா, அவளுக்கு ஒண்ணுமே தெரியாதுப்பா. எதை கேட்டாலும் தங்களுக்கு பிடிச்சது தங்களுக்கு பிடிச்சதுன்னு ஜால்ரா போடுறா. கட்டிக்கிறவனுக்கு குல்லா போடுற சம்சாரம் தான் கூடாது. ஜால்ரா போடுற சம்சாரம் கிடைக்கிறது ரொம்ப அதிர்ஷ்டம். எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம். அதுலயும் இந்த பொண்ணு வேண்டவே வேண்டாம். பொண்ணு பேச்சு விட்டு, அது பரம்பரை முடிச்சு. கல்யாணம் ஏன் வேண்டாங்கிற? அப்பா, நான் இன்னும் கல்யாணம் படிக்கிற அளவுக்கு வளரல. அம்மா சொல்ல. மைடியர் மார்த்தாண்டா, உன் ரூம்ல நீ கண்ணாடியே பாக்குறது இல்லையா? உடம்பு வளர்ந்தா போதுமா? அறிவு வளர வேண்டாம். அறிவு வளரத்துக்கு எனக்கு என்ன நீங்க பண்ணீங்க? நான் சரியா படிக்கலைனாலும் நீ படிக்கிறதுக்காக ஒரு குருகுலத்தையே விலைக்கு வாங்கி கொடுத்தேனே. அப்பா, அறிவு வளரணும்னா ஒரு 6 மாசம் வெளி உலகத்தை சுத்தி பார்க்கணும். அதுக்கப்புறம் என்ன கல்யாணத்தை பத்தி பேசுங்க, நான் கேட்கறேன். 6 மாசமா? மைடியர் மார்த்தாண்டா, புத்திர சோகத்துல நாங்க ரெண்டு பேரும் செத்து போகணும்னு முடிவுக்கு வந்து ஊர் உலகத்தை சுத்தி பார்த்துட்டு வந்துடுறே. முடியாது முடியாது. சரி, நீங்களா என்ன அனுப்பலன்னா உங்ககிட்ட சொல்லாமங்களாம், நானே ஓடி போயிடுறேன். அப்படியா? அப்பா திவான். மகாராசா. சின்ன ராசாவை இந்த அறையிலேயே பூட்டி வை. உத்தரவு. இருப்பாங்க. நம்ம ஊர் சுத்தி பார்க்க வரல, பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். பட்டணம் போறாண்டா மைடியர் மார்த்தாண்டா, பட்டணம் போறாண்டா மைடியர் மார்த்தாண்டா, பட்டணம் போறாண்டா மைடியர் மார்த்தாண்டா, பட்டணம் போறாண்டா மைடியர் மார்த்தாண்டா, பட்டணம் போறாண்டா. வீட்டுக்கு மேல ஏதாவது போட்டு கொடுப்பா. ஒரு கட்டு சேர்த்து கொடு. ஒரு கட்டுனா எவ்வளவுப்பா? 1000 ரூபாய். என்னது இது?
37 பக்கத்துல ரெண்டு சைபர் போட்டுருக்கு 3700 ரூபாய் இது கூட தெரியல உனக்கு டேய் நாலு கட்ட சேர்த்து கொடுத்துறா அப்புறம் அந்த பொட்டி எல்லாம் பொட்டி எல்லாம் இங்க இருக்கட்டும் வீடு போய் பார்த்துட்டு வந்து எடுத்துக்கலாம் வா போலாம் சரி வணக்கம் வணக்கம் அரண்மனை வாசத்துல இருந்துட்டு இது ரொம்ப மாறுதலா இருக்குல்ல இனிமே நான் இங்க இருந்து போற மாதிரி இல்ல டக்குன்னு ஒண்ணு சொல்றேன் நெஞ்சில வச்சுக்க இந்த பட்டணத்து வாசம் பிடிக்குதுன்னு சொல்ற முதல் ஆளு நீதாப்பா அதெல்லாம் இருக்கட்டும் நாம எல்லார கண்ணுக்கும் ஏழையா தான் தெரியணும் சரி ஊருக்கு புதுசா கிளம்பு 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 உங்களை பார்த்தா ஏழைங்க மாதிரி தெரியுது உதவி பண்ணலாம்னு கூப்பிட்டேன் ரொம்ப ஏழைங்க போல் இருக்கு எங்களை பார்த்தா அப்படியே தெரியுது கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆமா அண்ணன் நீங்க ஐடியா மணி ஐடியா நம்ம கிட்ட டிப்போ கணக்கில் இருக்கு இந்த பேட்டையில யாருக்கு என்ன ஆகணும்னாலும் இந்த மணி கிட்ட தான் வந்து ஐடியா கேட்பாங்க ஐடியா பொறுத்து பணம் இதான் உன் தொழிலா இந்த மாதிரி ஒரு தொழில நாங்க கேள்விப்பட்டதே இல்லையே யாரு கூட வந்தாளா அதான் ரொம்ப குழப்பம் நம்ம தொழில் இது இல்லப்பா திரும்பி பார் மணி நடமாடும் செலவு நிலையம் இது சும்மா சைடு பிசினஸ் உங்களுக்கு ஏதாவது ஐடியா வேணா கேளுங்க அந்த அழகு மூட்டை போடுங்க ஐடியா மணின இப்ப எங்களுக்கு தங்கறதுக்கு ஒரு வீடு வேணும் இவ்வளவுதானா அட்வான்ஸ் எடுங்க எதுக்கு வீடு கட்டுறேன் அதுக்கு டேய் ஒரு கட்டு கொடு வீடு கட்டுக்கெல்லாம் ஐடியா கொடுக்கறது இல்லையா யோ வீடு கட்டு இல்லையா கட்டுனா 1000 ரூபாய் இது எனக்கு சிம்பிள் போத போனி ஆமா ஊர்ல என்ன வேலை செய்யறீங்க அது வந்து நாங்க விவசாயம் வேற ஒண்ணு இல்லைங்க எத்தனை ஏக்கர் தேரும் அதுங்க எத்தனை ஏக்கர் 50000 சொல்லாமா அப்ப 10000 சொல்லு 10000 ஏக்கர் அவ்வளவுதான் என்னாச்சு கண்ணெல்லாம் பொறி பறக்குதுப்பா 10000 ஏக்கர் நீங்க ரொம்ப ஏழைங்க ஆமாங்க இத வச்சிட்டு இந்த ஊர்ல எப்படி தான் வாழ போறீங்க எல்லாம் உங்க தயவு தாங்க ஏய் என்னடா வேடிக்கை பாக்குறீங்க என்ன பித்தியா காட்டுறீங்க இவங்க ரொம்ப ஏழைங்க கிட்ட வந்தீங்கன்னா உங்ககிட்ட பிச்சை கேட்பாங்க போங்கடா உங்கடா பாருங்க சின்னாயிங்களா வாங்க ஏழைகளா அண்ணே இந்த வார்த்தையை கேக்குறது காதுக்கு எவ்வளவு குளுமையா இருக்கு தெரியுமா என்ன இது போக மாட்டேங்குது என்ன அந்த ஆள் தாவா கூட்டத்துல வண்டி உட்காந்துருக்கு அது தாடிங்க இது தாடியா ஏயா அது கொஞ்சம் பெருசா வச்சு கூடாது அதுல என்ன உனக்கு பிச்சைக்காரத்தனா மாத்தாண்டா எனக்கு இந்த ஆளை பிடிக்கல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடமும் ரொம்ப பிடிச்சிருக்கு வாடா தாடிதா வண்டாத வாங்க ஏழைகளா வாங்க என் வசந்த மாளிகையை பாருங்க ஏழைகளா பாருங்க ஆஹா அருமையான இடம் இடம் பிடிச்சிருக்கா ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கா நல்லா இருக்காண்டா அது வந்து நீ பாரு சுமாரா எடுப்பு நீ பேச மாறா உங்களுக்கு இடம் பிடிச்சிருக்கா ரொம்ப நல்லா இருக்கு அதான் எனக்கு முக்கியம் ஆமா அது என்ன பொம்மை வரைஞ்சிருக்காங்க அது வேற ஒண்ணு இல்ல இந்த வீட்டுல குடியிருந்தவன் போன வாரம் விஷம் குடிச்சிட்டு செத்து போயிட்டான் அவன் பாடிய போலீஸ்காரங்க எடுத்துட்டு அவன மாதிரி அந்த இடத்த மார்க் பண்ணிட்டாங்க அவ்வளவுதான் மார்த்தாண்டா வேற வீட்டுக்கு போலாமா ஓ தம்பி பேர் மார்த்தாண்டனா ராஜா பேர் மாதிரி இருக்கு இல்ல இல்ல ஏழ பேர் மாதிரி தான் இருக்கு அட்வான்ஸ் எடு அதான் கீழே கொடுத்தனே யோ அது ஐடியாவுக்கு இது வீட்டுக்கு நான் வீட்டுக்காரத்தை தான் கொடுப்பேன் யோ நான் தான் அப்ப வீட்டுக்காரன் யோ ஓ வீட்டுக்கா கமிஷனா ஆமாப்பா இங்க கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நைட் பூ போற வரைக்கும் கமிஷன் கொடுக்கணும் கொடுப்பா டேய் குடுடா சாமி வரம் கொடுத்தா பூசாரி கொடுக்க மாட்டேங்குது மணினே எங்களால அதிகமா வாடகை கொடுக்க முடியாது எவ்வளவு கொடுப்பீங்க இந்த மாதிரி ஒரு மாசத்துக்கு 5 கட்டு மாத்திரம் இந்த மாதிரி 5 கட்டு ஏ ரொம்ப கம்மியா இருக்கா இந்த இடத்து கம்மிதான் இருந்தாலும் ரெண்டு பேரும் நெருங்கி பழகிட்டீங்க நான் அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிக்கிறேன் இது பாரு ஏதாவது வேணா உடனே கேளுங்க நான் 3 மணிக்கு சைதாப்பேட்டை ஆத்துக்கு துணிதாக்கு போயிருவேன் மட்டுமா இன்னொரு முக்கியமான விஷயம் இங்க யாராவது கேட்டாங்கன்னா நீங்க ஏழைங்கன்னே சொல்லுங்க ஏன் நாங்க ஏழைங்க தானே ஆமா நீங்க ஏழைங்க தான் ஏழைங்களே தான் மட்டுமா ஏழைங்களே பெரிய ஏழை வர்றேன் சின்ன ஏழை முடிக்க வர்றேன் டேய் செங்கோடா விடிஞ்சதும் காலையில முதல் வேலையா பாவீங்களா அது எங்களோடதுடா கரெக்டுங்கடா நல்ல தொப்பி இருக்கு வாங்கிக்கிறியா வெயிலுக்கு நல்ல சுகமா இருக்கும் ஏண்டா எங்க குள்ளா போட்டுட்டு எங்களுக்கே வைக்கிறீங்களா இந்த பார் அதெல்லாம் கொண்டா நீங்க வச்சிரு நல்லா இல்ல மாத்தாண்டா அங்க பார் மாத்தாண்டா அவங்கள ஏய் தீடா
நாம தான் இந்த வருஷம் பூரா போட்டுட்டு இருக்கமே அவங்களும் போட்டு அனுபவிக்கட்டும் பா அவங்க முகத்துல பாரு சந்தோஷத்தை உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் என